நீங்களும் சளி பிடிச்சிக்கணும்னு ரொம்ப அவதிப்படுறீங்களா? அப்பனா நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கிற சளி எல்லாம் காணாம போயிடும். ஆமாங்க, திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆனதால நிறைய பேருக்கு சளி இருமல்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதனால நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு 500-1000 சொல்லிட்டு செலவு கூட பண்றாங்க. அப்படிலாம் எதுவும் பண்ணாம நான் சொல்ற ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஒரே ஒரு நாள் பண்ணா மட்டும் போதும், உங்களுக்கு பிடிச்சிருக்கிற சளி இருமல் எல்லாமே காணாம போயிடும். இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா, இந்த தம்பிக்கு சளி பிடிச்சிக்கணும் மூச்சு விடாம இருமல் வருதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். சரி வாடா, அந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட்டை உனக்கும் சொல்லி மிளகு துளையும் போட்டு ஒரு ஸ்பூன் தேனையும் ஊத்தி நல்லா கலக்கலக்குன்னு கலக்கி எடுத்துக்கினேன். அப்படி கலக்கின அந்த கசாயத்தை எடுத்து இப்ப நானும் தம்பிக்கு குடுப்பாட்ட தான் போறேன். அப்புறம் இதுல வெத்தலை மிளகு இஞ்சின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்துக்கிறிய, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் காரமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்டான். ஏ தம்பி, இது குடிக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப காரமா இருக்காது, லேசான காரமா தான் இருக்கும். ஆனா உனக்கு பிடிச்சிருக்கிற சளி இருமல் எல்லாம் போகணும்னாக்கா கண்டிப்பா நீ இந்த கசாயத்தை குடிச்சுதான் ஆகணும். அப்ப நான் தாண்டா உனக்கு ஒரே நாள்ல உனக்கு பிடிச்சிருக்கிற சளி இருமல் எல்லாமே சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பிய பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன். சரி, கிளைமேட் சேஞ்ச் ஆனதால நமக்கு ஏன்னா சளி பிடிக்குமோ சொல்லிட்டு நானும் அந்த கசாயத்தை கொஞ்சோண்டு குடிச்சிட்டேன். இந்த கசாயத்தை 2 வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே குடிக்கலாம், சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் உங்களுக்கும் இது மாதிரி சளி பிடிச்சிக்கிச்சுனாக்கா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.